கொரிந்தியர் 1:9-10-11 வசனங்களை நாம் தியானிக்கலாம். அதற்கு சம்பந்தப்பட்ட வசனங்களையும் நாம் தியானிக்கலாம். நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். அநேகர் மூலமாய் எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம் ஸ்தோத்திரங்கள் செலுத்தப்படும் பொருட்டு நீங்களும் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற ஒரு டாபிக், ஆண்டவர் நம்மை எப்படி காப்பாற்றுகிறார். ஆண்டவர் நம்மை காப்பாற்றுகிற தேவனாயிருக்கிறார். வேதத்திலே பல வசனங்களிலே இந்த காரியத்தை மறுபடியும் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவதற்காக, பாதுகாப்பதற்காக சில காரியங்களை அவர் வைத்திருக்கிறார், சில பிரின்சிபல்களை வைத்திருக்கிறார். அவர் தன்னுடைய வார்த்தையிலே சொன்ன சில காரியங்களுக்குள்ளாக அதற்கு கீழ்ப்படிந்து நாம் அடங்கி இருப்போம் என்றால் கண்டிப்பாக ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவார் என்பதற்கு சந்தேகமே இல்லை. வசனங்களை கூட, வாக்குத்த வசனங்களை கூட அது ஒரு பக்கத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு மறுபக்கத்தை நாம் விட்டு விடுவோம் என்றால் அந்த வசனத்தில் உள்ள முழு ஆசீர்வாதத்தையும் நாம் அனுபவிக்க முடியாது. ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்ல விரும்புகிறேன், சங்கீதம் 91 நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமான சங்கீதம். எத்தனையோ விதமான வாக்குத்தங்கள் நமக்கு அங்கே இருக்கிறது. அந்த இடத்துல நீங்கள் பார்க்கும் பொழுது நீடித்த ஆயுசு ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். பகலில், இரவில், மத்தியானத்தில் நடக்கிற பாழாப்புகள், கொள்ளை நோய்கள், இந்த எல்லா சத்துருடைய தீர்கள், அம்புகள், இவைகள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் நம்மை பாதுகாப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நாம் அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே நம்மை ஒரு உயர்ந்த அடைக்கிறதுல வைப்பேன் என்று சொல்கிறார். நமக்கு ஆபத்து வரும்பொழுது அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோமானால் நம்மை அவர் விடுவிப்பேன் என்று சொல்கிறார். இப்படிப்பட்டதான அருமையான வாக்கு தத்தங்கள் சங்கீதம் 91 நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 91 விசுவாசிகளாகி நாமும் அறிந்திருக்கிறோம், அதே நேரம் பிசாசும் அறிந்திருக்கிறான். பிசாசு அந்த வசனங்களையே எடுத்து ஜனங்களை அப்படியே ஒரு வஞ்சிப்பதற்கு அவன் அதை பயன்படுத்துகிறான். இயேசு கிறிஸ்துவனிடத்திலே போய் அவன் சங்கீதம் 91 ஒரு வசனத்தை எடுத்து அங்கே அவன் சொல்லி ஆண்டவரை வஞ்சிக்க பார்க்கிறான். அவன் இவ்வாறாக கேட்கிறான், இயேசுவின் இடத்துல வந்து கேட்கிறான், உமக்கு தெரியுமா நீர் சங்கீதம் 91 எழுதியிருக்கிறது, உம்முடைய பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் தேவ தூதர்களை பிதாவாகிய தேவன் அனுப்புவார், அவர்கள் உம்முடைய பாதத்தை தாங்குவார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதே, ஆகியால் நீர் குதியும் என்று சொல்லி அவரிடத்துல சோதிக்கிறான். அவன் இவ்வாறாக கேட்கிறான், இந்த 91 சங்கீதத்தின் இந்த வசனத்தை தேவ தூதர்கள் உடைய பாதங்கள் இடராதபடி காத்துக்கொள்வார்கள், தாங்கிக் கொள்வார்கள் என்கிற வசனத்தை நீர் விசுவாசிக்கிறீரா என்று கேட்கிறான். இவ்வாறாக சோதிக்கிறான், நீர் அந்த வசனத்தை விசுவாசித்தீர் என்றால் அந்த மேலிருந்து குதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை அவன் சொல்லி கொடுக்கிறான். இயேசு கிறிஸ்து ஒருவேளை மேலிருந்து குதித்திருப்பார் என்றால் என்ன ஆகியிருக்கும்? நம்மை போன்ற இதே சரீரத்தில் தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் அங்கிருந்து குதித்திருப்பார் என்றால் மரித்திருப்பார். ஏனென்றால் புவி ஈர்ப்பு விசை இயேசு கிறிஸ்து மேலும் காரியம் செய்தது. நம்மை போன்ற ஒரு பாடுள்ள சரீரத்தில் தான் இயேசு கிறிஸ்துவும் வந்தார். ஆனால் நீங்கள் அந்த புயல் அடிக்கிற நேரத்தில் கடலின் மேல் நடந்த அந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது அந்த நேரத்தில் அது புவியீர்ப்பு விசை அவருடைய கால்களில் அது கிரியை செய்யவில்லை. ஏனென்றால் அந்த காரியம் நடக்க வேண்டும் என்று பிதாவினுடைய சித்தமாக இருந்தது. அவர் கடலின் மேல் நடந்து போக வேண்டும் என்று சொல்லி, அது மட்டுமல்ல ஒரு பெரிய சூப்பர் நேச்சுரல் வல்லமை அந்த இடத்துல அதை செய்ய வைத்ததை நாம் பார்க்கிறோம். ஆகையால் தேவனுடைய வார்த்தைகளை நாம் புரிந்து கொண்டு அவைகள் என்ன அர்த்தம் என்று சொல்லி முழுவதுமாய் நாம் அதற்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் அந்த சித்தத்தின்படி செய்யும் பொழுது நாம் பாதுகாப்பாக இருப்போம். அல்லது நாமே நம்முடைய எதையாவது யோசித்து கொண்டு நாம் அதை சரியான முறையில் அப்ளை பண்ணாவிட்டால் நமக்கு டேஞ்சர் இருக்கும் என்பது நிச்சயம். இன்னும் நாம் டிராஃபிக் ரூல்ஸை கூட பார்க்கும் பொழுது வண்டி ஓட்டுகிற நாம் ஹெல்மெட் போட வேண்டும், ஹெல்மெட்டில் அந்த பக்களை போட வேண்டும். அது மட்டுமல்ல ஃபோனிலே ஓட்டிக்கொண்டே காதலே ஃபோனை வைத்துக்கொண்டு பேசிக்கொண்டு போகக்கூடாது. இன்னும் பலவிதமான டிராஃபிக் ரூல்ஸ் இருக்கிறது. அது டிராஃபிக் போலீஸ்க்காக அல்ல, யாத்திரை பண்ணுகிற வண்டி ஓட்டுகிற நமக்காக அது இருக்கிறது. மற்றவர்களுடைய பாதுகாப்பு நிமித்தமும் நம்முடைய சொந்த பாதுகாப்பு நிமித்தமும் நாம் இப்படிப்பட்டதான ரூல்களை ஒபே பண்ணும் பொழுது நாம் ஒரு பாதுகாப்பான காரியத்துக்குள்ளே இருப்போம். அல்லது நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னால் கண்டிப்பாக நம்மையும் மற்றவர்களையும் நாம் ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக தள்ளுகிறவர்களாக மாறிவிடுவோம். எங்களுடைய வீட்டிலே நான் ஒரு அதிகமாக சேஃப்டியை பார்க்கிற ஒரு சுபாவம் உள்ளவனாக நான் இருப்பேன்.
ஆகையால் அதே இதுவுமே சொல்லிக் கொண்டிருப்பேன். அதனுடைய என்னுடைய வீட்டில் எல்லாரும் சொல்லுவார்கள், நீங்கள் சேஃப்டி ஆஃபீஸரா இப்படி சொல்லுகிறீர்களே என்று சொல்லி. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் எதிலையுமே ஒரு ஒரு ஆபத்துக்கு போக முன்பதாக நாம் ஒரு நம்மை நாமே காத்துக்கொள்வது அது மிகவும் நல்ல ஒரு காரியமாக இருக்கிறது. குழிக்குள்ளே போய் விழுந்து அதற்கு பிறகு கஷ்டப்பட்டு மேலே வருவதை விட குழியை முன்னாலே பார்த்து அதை தப்பித்து நாம் அது கடந்து போகும் பொழுது அது எவ்வளவு நன்றாக இருக்கும். இந்த இடத்துல பவுல் எழுதுகிறார், ஆண்டவர் எங்களை பலவிதமான கிளேசங்களில் இருந்தும் மரணத்தினின்றும் எங்களை விடுவித்தார் என்று சொல்கிறார். அந்த காலத்திலேயே ஆசியா கண்டத்தில் உள்ள அசுத்த ஆவிகள் பவுலை தாக்கின, அவரை கொல்லுவதற்கு முயற்சி எடுத்தன. ஏனென்றால் நாம் பார்க்கிறோம் இன்றும் கூட ஆசியா கண்டம் முழுவதும் விக்கிரக ஆராதனையினால் நிறைந்திருக்கிறது. ஆகையால் பவுல அப்போஸ்தலன் ஆசியா கண்டத்துக்கு சுவிசேஷ ஒளியை அவர் எடுத்துக்கொண்டு வர முயற்சித்த பொழுது இங்கே இருக்கிற எல்லா அசுத்த ஆவிகளும் அவரை எதிர்த்து அவருக்கு பலவிதமான கஷ்டங்களை கொடுத்து அவரை கொல்வதற்கு கூட முயற்சி எடுத்ததை பார்க்கிறோம். இந்தியாவிலும் கூட நாம் பார்க்கிறோம் இப்படிப்பட்டதான ஆராதனைகளாலே பலவிதமான ஒரு பிரசன்னம் இந்த இடத்துல இருந்து கொண்டிருக்கிறது. நாம் சரித்திரத்திலே ஒருவர் எழுதியிருந்தார், இப்படி நாங்கள் பார்க்கிறோம், ஜெர்மனியிலே ஹிட்லர் பதவி பிரமாணம் செய்கிற அன்றைக்கு இந்தியாவின் வடப்பகுதியில் உள்ள பிசாசுகள், திபெத்தில் உள்ள பிசாசுகள் எல்லாமே இங்கிருந்து ஓடி அங்கே அந்த விழாவிலே கலந்து கொள்வதற்கு அவைகள் போய்விட்டன. ஏனென்றால் அந்த நேரத்திலேயே அங்கே இருந்த சாமியார்கள் எல்லாம் சொன்னார்கள், அசுத்தாவிகளெல்லாம் எங்கே காணவில்லை என்று சொன்னார்கள். ஆசியா இவ்வாறாக ஒரு அசுத்தாவிகளினுடைய பிரசன்னத்தால் இவ்வாறாக நிறைந்திருக்கிறது ஆசியா கண்டம். எங்கே தேவைப்படுகிறதோ எவ்வளவு நாள் சப்ளை பண்ணலாம், அப்படிப்பட்டதான அசுத்தாவிகளின் சேனைகள் ஆசியா கண்டத்தை ஆக்கிரமித்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட கடினமான இடத்திலும் கூட பவுலோஸ் தன்னுடைய சுவிசேஷத்தை அந்த இடத்துல கர்த்தர் சுவிசேஷத்தை அந்த இடத்துல அறிவிக்க வந்தார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் நம்மையும் இங்கே வைத்திருக்கிறார், ஆசியா கண்டத்திலே சுவிசேஷத்தை நாம் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகையால் தான் பவுலி வாரா சொல்லுகிறார், ஏற்கனவே எங்களை அவர் தப்புவித்தார், இப்பொழுது தப்புவித்துக் கொண்டிருக்கிறார், இனிமேலும் ஃபியூச்சரிலும் தப்புவிப்பார் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறார். தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். இந்த மூன்று காலங்களும் இந்த இடத்துல பார்க்கிறோம், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இந்த மூன்று காலங்களிலும் ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவதற்கு வல்லவராயிருக்கிறார். பொதுவாக சேஃப்டிக்காக கம்பெனிகளிலே ஹெல்மெட் கொடுக்கிறார்கள், பெல்ட் கொடுக்கிறார்கள், ஷூஸ் கொடுக்கிறார்கள். இவைகளெல்லாம் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், அது டைட்டாக போட வேண்டியது இருக்கும், அது இடுப்பிலே கட்டும் பொழுது நாம் ஃப்ரீயாக மூமெண்ட் பண்ண முடியாதபடி இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் எனக்கு கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் அவைகளை அவிழ்த்து போட முடியாது. அப்படியாக நாமும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு உள்ளாக வைத்திருக்கிற வரையறைகளுக்குள்ளாக நாம் நம்மை நாமே வைத்து கொள்ளாவிட்டால் நாமும் கூட எவ்வளவாய் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சொன்னாலும், சங்கீதம் 91 நாம் சொன்னாலும், 121 சொன்னாலும் அது நமக்கு செல்லுபடி ஆகாது. ஏனென்றால் தேவன் வைத்திருக்கிற சில வரையறைக்குள்ளாக நாம் இருக்க வேண்டும். இந்த இடத்திலே 11 வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அந்த இடத்திலே பார்க்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் கூடுகையை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் சபையாக நாம் கூடி வந்து ஸ்தோத்திரங்கள் செலுத்தி விண்ணப்பங்களை நாம் செய்யும் பொழுது அப்படிப்பட்ட இடத்திலே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. பவுல் சொல்கிறார், ஆண்டவர் எங்களை தப்புவித்தார். இந்த இடத்துல பவுல் 16 வசனத்திலே பார்க்கும் பொழுது சபையின் இடத்துல சொல்கிறார், ஒரு பிரேயர் ரெக்வெஸ்ட்டை சொல்கிறார், நீங்கள் எங்கள் எல்லாரும் சேர்ந்து கூடி எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று சொல்கிறார். ஏனென்றால் நீங்கள் விண்ணப்பம் பண்ணும் பொழுது ஆண்டவர் எங்களை இப்படிப்பட்டதான அபாயகரமான இடங்களிலே எங்களை காப்பாற்றுகிறார். நாங்கள் காப்பாற்றப்படும் பொழுது நாங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அநேகர் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி தேவனை மகிமைப்படுத்துவதன் மூலமாக கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஆகையால் சபை கூடி வந்து அந்த ஒரு பாதுகாப்புக்குள்ளாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். நாம் இந்த நாட்களிலே பைபிள் ஸ்டடியிலே தியானித்து வருகிறோம், ஒருவருக்கொருவர் ஒருவருக்கொருவர் என்று சொல்லி நாம் ஒருவருக்கொருவர் எப்படி நாம் ஒரு உறுதுணையாக இருக்க முடியும் என்று நாம் தியானித்து வருகிறோம். அதிலே மெயினாக ஒன்று ஒருவருக்கொருவர் ஜெபிப்பது மெயினாக இருக்கிறது. என்னுடைய ஜெபத்தின் மூலமாக நீங்கள் காப்பாற்றப்படுகிறீர்கள், உங்களுடைய ஜெபத்தின் மூலமாக நான் காப்பாற்றப்படுகிறேன். யாராவது இப்படி சொல்வார்கள் என்றால் நான் நல்ல ஒரு ஜெப வீரனாக இருக்கிறேன், எனக்கெல்லாம் மற்றவருடைய ஜெபம் தேவையில்லை என்று சொல்லி ஒரு உதாசீனமாக அப்படி நாம் இருக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நாம் விழுவதற்கு ஏதுவாக இருக்கும். நாம் ஒருவருக்கொருவர் நாம் தேவையுள்ளவர்களாக இருக்கிறோம், ஒருவருக்கொருவர் நாம் சப்போர்ட் பண்ணுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இந்த பால் சர்ச்சை உத்காடனம் பண்ணும் பொழுது
பிரதிஷ்டை நாளிலே பாஸ்டர் மோகன் இவ்வாறாக தன்னை பற்றி சொன்னார். அவருக்காக ஜெபிக்கிற ஒரு கூட்டம் ஜனங்கள், ஒரு ஸ்பெஷலான ஒரு கூட்ட ஜனங்கள் அவருடைய சபையில் இருக்கிறார். எல்லாரும் அவருக்காக ஜெபித்தாலும் கூட அவர் எங்கெங்கே போகிறார், என்னென்ன மீட்டிங், என்னென்ன அவருக்கு பிரச்சனைகள் இருக்கிறது, இவைகளை குறித்து அவர் அங்கே ஷேர் பண்ணும் பொழுது அந்த சின்ன கூட்டத்தில் உள்ளவர்கள் அவர்கள் அவருக்காக ஸ்பெஷலாக எப்பொழுதுமே அவர்கள் ஜெபிப்பார்கள் என்று சொல்லி அவர் சொன்னார். நான் கடந்த வாரத்திலே நான் ஒரு ஊழியத்துக்காக வெளியே போயிருந்தேன் உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் வரும்பொழுது வருகிற நாளிலே அன்னைக்கு முந்தின நாள் ராத்திரியிலே நான் அதிகமாக பலவீனப்பட்டேன். எனக்கு யாத்திரை பண்ணக்கூட முடியாத அந்த அளவுக்கு எனக்கு பலவீனம் வந்தது. அப்படியே எனக்கு மறைத்து விடுவேன் என்கிறது போல் அப்படிப்பட்ட பலவீனத்தோடு நான் அந்த இடத்துல நான் இருந்தேன். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் சபையார் எனக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறபடினாலே ஆண்டவர் அந்த ஜபங்களை கேட்டு நான் யாத்திரை பண்ணி வரும்பொழுது யாத்திரையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் சுகமாய் வரவும் இந்த இடத்துல சுகமாய் இப்பொழுது இருக்கவும் ஆண்டவர் உதவி செய்தார். எந்த நேரத்தில் பாஸ்டரோ சபையில் உள்ள தெய்வ பிள்ளைகள் ஊழியங்களுக்காக வெளியே போகும் பொழுது சபையார் அவர்களுக்காக ஜெபிப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. நம்முடைய வாலிபர்கள் அப்பப்போ அவர்கள் வெளியே அவுட்ரீச் மினிஸ்ட்ரிக்காய் போகிறார்கள். புதிய இடங்களிலே அவர்கள் கால் வைக்கிறார்கள். நம்முடைய தேசத்திலே இப்பொழுது சுவிசேஷத்திற்கு ஒரு நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலை இல்லை என்பது நம் எல்லாருக்கும் தெரியும். ஆகையால் நம்முடைய பிள்ளைகள் அவர்களுடைய எதையும் ஜீவனையும் அருமையாக எண்ணாமல் அவர்கள் ஒரு தைரியத்தோடு அவர்கள் கால் வைத்து அப்படிப்பட்ட புதிய இடங்களிலே போய் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது தெய்வ பிள்ளைகளை நாம் அவர்களுக்காக வீட்டிலே இருந்து அவர்களுக்காக நாம் ஜெபத்திலே அவர்களை நாம் தாங்கும் பொழுது உண்மையாகவே அவர் தேவனுடைய பாதுகாப்பின் கரம் அவர்கள் மேல் இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. சரீரத்திலே ஒரு அங்கம் மற்ற அங்கம் செயல்படுவதற்கு எவ்வளவாய் ஒத்துழைத்து உதவி செய்கிறதோ அதுபோல தேவனுடைய பிள்ளைகளே எல்லாரும் சபையிலே ஜெபிக்க வேண்டும். புதிய ஆட்கள் இப்படி நினைக்கக்கூடாது, நான் இப்பொழுதுதானே வந்திருக்கிறேன், எனக்கு என்ன தெரியும், ஜெபிக்க தெரியாதே, பாஸ்டர் தானே எனக்காக ஜெபிக்க வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்படி நினைக்கக்கூடாது. எல்லாரும் ஜெபிக்கலாம், வயதானவர்கள் கூட ஜெபிக்கலாம், சின்ன பிள்ளைகள் ஜெபிக்கலாம், யாருமே ஜெப ஊழியத்தை யாருமே செய்யலாம். எல்லாரும் புதிய ஆட்கள் கூட எல்லாரும் ஜெப ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். இரண்டாவது, ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவதற்கான ஒரு வழி தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. நீதிமொழிகள் 6:21 நாம் இப்படி படிக்கலாம். நீதிமொழிகள் 6:21 அவைகளை உன் கழுத்திலே அணிந்து கொள், கட்டிக்கொள். அதாவது கழுத்திலே நாம் போடுகிற செயினை போல அதை கழுத்திலே அணிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய இருதயமாகிய பலகையிலே அதை எழுதி வை. நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும். ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு ஜனங்களிடத்திலும் ஆட்களிடத்திலும் வேறு வேறு சூழ்நிலைகளில் நாம் எப்படி பேச வேண்டும், இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையில நமக்கு ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகளின்படி நாம் நடக்கும் பொழுது நாம் காப்பாற்றப்படுகிறோம். எங்கெங்கே நாம் போகிற வழியில் எங்கெங்கே குழிகள் இருக்கும், எங்கெங்கே அசுத்தங்கள் இருக்கிறது, இவைகளெல்லாம் தேவனுடைய வார்த்தை ஒரு வெளிச்சமாக இருக்கிறபடினாலே அதை நாம் வைத்து கொண்டிருக்கும் பொழுது அது நமக்கு வெளிச்சம் காட்டிக்கொண்டே இருக்கும். யார் யாருக்கெல்லாம் தேவனுடைய வார்த்தையின் அறிவு இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக அநேக காரியங்களிலே இடர்வார்கள். நீ தூங்கும் போது, நீ படுக்கும் போது அது உன்னை காப்பாற்றும். நீங்கள் படுத்து தூங்கும் பொழுது உங்களுக்கு காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் விழித்திருக்கும் போது நீங்கள் அந்த வசனங்களை நீங்கள் இருதயத்தில் பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். சிலர் இவ்வாறாக படுக்க முன்பதாக விழித்திருக்கும் பொழுது கடைசியிலே டிவியை ஆன் பண்ணி பலவிதமான பூதங்கள் ஸ்கேர் பயப்படத்தக்கதான சில காட்சிகளை அவர்கள் பார்த்து கொண்டு பிறகு படுப்பார்கள். அதற்கு பிறகு சொல்வார்கள், பாஸ்டர் எனக்கு தூங்கும் பொழுதெல்லாம் பேய் வந்து என்னை இதை செய்கிறது அதை செய்கிறது என்று. நீங்கள் படுக்கும் பொழுது தூங்கும் பொழுது அது உங்களை காப்பாற்றும். நாம் விழிக்கும் பொழுது அது நம்மோட சம்பாஷித்து கொண்டிருக்கும். சில நாட்களிலே நீங்கள் பாருங்கள், நம்ம தூங்கிவிட்டு அப்படியே எழும்பும் பொழுதே நமக்கு ஒரு பாடலை பரிசுத்தாவியானவர் நினைப்பூட்டுவார், அல்லது ஒரு வசனத்தை நினைப்பூட்டுவார், அதை நாம் பாடலாக அது மாற்றப்படுகிறது. வசனம் உள்ளே இருக்கும்போது பரிசுத்தாவியானவர் அதை எடுத்து பயன்படுத்துவதற்குரிய ஒரு கருவியாக அது மாறிவிடுகிறது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய உள்ளத்திலே தேவனுடைய வார்த்தைகளை, பிதாவாகி தேவனுடைய வார்த்தைகளை அவர் பதித்து வைத்திருந்தபடினாலே பிசாசு வந்து ஒரு வசனத்தை சொல்லும் பொழுது கான்டெக்ஸ்டுக்கு அகேன்ஸ்டாக அந்த இடத்துல ஆண்டவர் உடனடியாக சொல்லுகிறார். வேறு ஒரு வசனத்தை சொல்லி அந்த இடத்துல பிசாசை முறியடிப்பதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வசனத்தால் நிறைந்தவர்களாய் காணப்பட வேண்டும்.
இப்படி நாம் வசனத்தால் நிறைந்திருக்கும் பொழுது, நாம் தூங்கி முழிக்கும் பொழுது, காலை வேளையிலே எழும்பும் பொழுதே, நமக்கு அந்த நாளிலே நமக்கு இருக்கிற சவால்கள், நாம் சந்திக்க போகிற பிரச்சனைகள் எல்லாம் நம்மை அப்படியே அழுத்தாதபடி எழும்பும் பொழுதே தேவனுடைய வார்த்தைகள் பாடலாக அது நமக்குள்ளே வரும் பொழுது, அல்லது தேவனுடைய வார்த்தைகள் வரும் பொழுது நாம் அதற்குப்பட்ட சம்பந்தப்பட்ட பாடல்களை நாம் பாடி, கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்ப்பார் என்று சொல்லி, இப்படிப்பட்டதான கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் மறுபடியும் பாடலாய் பாடி நாம் அறிக்கையிடலாம். நாம் துதிப்பாடல்களை பாடும் பொழுது சாத்தானுக்கு அது அடியை போல இருக்கும், அவன் பயந்து ஓடிவிடுவான். சாத்தான் எப்பொழுதும் தனக்கு ஆராதனை விரும்புகிறவனாய் இருக்கிறான். ஆனால் நாம் துதிக்கும் பொழுது, ஆண்டவருக்கு ஆராதனை செய்யும் பொழுது அது அவனுக்கு எரிச்சலை உண்டாக்குகிறது. அவன் அந்த இடத்தை விட்டு அவன் காலி செய்து ஓடி விடுவான். ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவதற்கான இரண்டாவது வழி கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. அந்த கர்த்தருடைய வார்த்தைகள் நாம் தூங்கும் பொழுது நம்மை காப்பாற்றும். அது மட்டுமல்ல, நாம் விழிக்கும் பொழுது அது நம்மோடு சம்பாஷித்துக் கொண்டிருக்கும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இங்கே இன்னொரு வசனத்திலே பார்க்கலாம், கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்சியே ஜீவ வழி. இது டியூப்லைட்டை பார்க்கிறீர்களோ அது போல, கட்டளை என்பது ஒரு கட்டளை, அது டியூப்லைட்டை போல இருக்கிறது. ஒரு டியூப்லைட்ல இருக்கிறது அந்த இடத்துல, அது ஒரு கட்டளையை போல இருக்கிறது. அந்த டியூப்லைட்லிருந்து வருகிற கிரணங்கள் நமக்கு பிராக்டிக்கலாக நம்முடைய வாழ்க்கையிலே அவைகள் நமக்கு பயன்படுகின்றன. அதுபோல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் கட்டளைகளாக இருக்கிறது. அவைகளை நன்றாக பகுத்து, அதை போதித்து விளக்கி மற்றவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கும் பொழுது அது நமக்கு ஒரு விளக்கை போல இருக்கிறது, நம்மை அதை காப்பாற்றுகிறது. போதக சிற்சை ஒரு விளக்காக இருக்கிறது, வெளிச்சமாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவைகள் ஒளியினாலும் நல்ல காரியங்களாலும் நிறைந்திருக்கிறது. ஆனால் அதை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது, விளங்கி கொள்ளும் பொழுது அது நமக்கு ஒரு வெளிச்சத்தை போல இருக்கிறது. நாம் பார்க்கிறோம், சில வீடுகளிலே வசன போர்டிலே வசனங்களை எழுதி வைப்பார்கள். ஆனால் அந்த குடும்பங்களுக்குள்ளே அந்த எழுதப்பட்ட வாலில் கிடக்கிற வசனங்களுக்கு விரோதமான காரியங்கள் அங்கே நூற்றுக்கு நூறு நடந்து கொண்டிருக்கும். ஆனால் ஆண்டுடைய வார்த்தை அப்படி அல்ல. நாம் அந்த வார்த்தையை எடுத்து கட்டிலுக்கு கீழாக விளக்கை வைத்து மறைக்காதபடி விளக்கு தண்டின் மேல் வைக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து உபதேசித்தது போல, நாம் கேட்கிற கற்றுக்கொள்கிற வசனங்களை அப்படியே ஒரு டார்மெண்டாக நாம் அதை மூடி வைத்து கொண்டிருக்காதபடி, அந்த வசனங்களை நம்முடைய குடும்பத்திலே, நம்ம குடும்ப வாழ்க்கையிலே, நம்முடைய உறவுகளிலே, நம்முடைய வேலை செய்கிற இடங்களிலே நாம் அவைகளை பயன்படுத்தும் பொழுது அது ஒரு விளக்கு தண்டில் மேல் வைக்கப்பட்ட விளக்கை போல எல்லா ஏரியாவிலும் நம்முடைய வாழ்க்கையிலே அது வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மூன்றாவது காரியம், நாம் எந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்றால், தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒரு தாழ்மையுள்ள சுபாவம் உள்ளவர்களாக, ஒரு எளிமையான சுபாவம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். எப்பொழுதுமே நீங்கள் பாருங்கள், தாழ்மையோடு இருக்கிறவர்கள் அநேக காரியங்களிலிருந்து தப்பித்துக் கொள்வார்கள். ஆனால் பெருமையோடு இருந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையின் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறவர்கள் அநேக நேரங்களிலே அடிபடுகிறவர்களாக இருப்பார்கள். ஆகையால் தாழ்மையும் எளிமையும் நாம் அணிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 116:6, சங்கீதம் 116:6, கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார், நான் மெலிந்து போனேன், அவர் என்னை ரட்சித்தார். ஆண்டவர் கபடு இல்லாதவர்களை காக்கிறார் என்று போட்டிருக்கிறது. வேதத்திலே அநேக இடங்களிலே பேதையாக இருக்கக்கூடாது என்று போட்டிருக்கிறது. பேதையாக இருக்கிறவர்கள் என்னென்ன நடக்கும் என்று சொல்லி அநேக நெகட்டிவ் காரியங்கள் போடப்பட்டிருக்கிறது. ஆகையால் பேதமையை குறித்து இந்த இடத்துல சொல்லப்படவில்லை. கபடு இல்லாத ஒரு எளிமையான சுபாவம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். உலக பிரகாரமாக சிலர் நல்ல ஒரு கபடம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அப்படியே டிப்ளமேட்டிக்காக பொய்களை சொல்லி வேறுவிதமாய் பேசி காரியங்களை சமாளிக்க பழகியிருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு வாழ்க்கையிலே சக்சஸ் கிடைக்கிறது போல காணப்படும். ஆனால் தேவ பிள்ளைகள் அப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்றால் அவர்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க மாட்டார்கள், விசுவாசிக்க மாட்டார்கள். எந்த ஒரு பிரச்சனை வரும்பொழுது தங்களுடைய கபடத்தை உபயோகித்து, பொய் சொல்லுகிற சாமர்த்தியத்தை உபயோகித்து எப்படியாவது அதிலிருந்து வெளியே வர முடியுமா என்று சொல்லி பார்ப்பார்கள். இது தேவனுக்கு மகிமையை கொண்டு வராது. இயேசு கிறிஸ்துவ பிதாவாகிய தேவன் எப்படி காப்பாற்றி கொண்டே வந்தார்? அவருடைய வாயிலே கபடம் இல்லை, வஞ்சனை இல்லை என்று நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு 3 அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்தை குறித்து பேதுரும் இப்படி எழுதுகிறார். பேதுரு எழுதுகிறார், நம்மை பற்றியும் எழுதுகிறார், இயேசு கிறிஸ்துவை பற்றியும் எழுதியிருக்கிறார். நாம் கபடமற்றவர்களாக நாம் இருக்கும் பொழுது நாம் ஒரு பாதுகாப்பான ஒரு வளையத்துக்குள்ளாக நாம் இருப்போம்.
ஒன்று பேதுரு 2:22 இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் சொல்கிறார், அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அதற்கு பிறகு 1 பேதுரு 3:10-11 நாம் பார்க்கலாம். 10:11, நல்ல நாட்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க வேண்டும், மறுபடியும் நல்ல நாட்களை பார்க்க வேண்டும் என்றால், தேவ பிள்ளைகளே, பொல்லாப்புக்கு நம்முடைய நாவையும் கபடத்துக்கு நம்முடைய உதடுகளையும் நம் விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டிலே குடுகுடுப்பைக்காரன் என்று ஒரு ஆள் இருப்பார். அவர் ஒரு மாடையும் கூட்டி கொண்டு வருவார், ஒரு குடுகுடுப்பையை உடுக்கை அடித்து கொண்டே வீட்டு முன்னால் என்று சொல்லுவார், நல்ல நாள் வருகிறது, நல்ல நாள் வருகிறது என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். ஆனால் அந்த குடுகுடுப்பை காரணத்துக்கு நீங்கள் ஏதாவது பணம் கொடுக்கவில்லை என்றால் வீட்டு முன்னாலே நின்று சாபம் சொல்லிவிட்டு போய்விடுவார். பைசா கொடுத்தால் நல்ல நாள் நல்ல நாள் என்று வருகிறது என்று ஆசீர்வதிப்பார். ஆனால் நீங்கள் பைசா கொடுக்கவில்லை என்றால் விளங்க மாட்டா என்று சொல்லி சபித்து விட்டு போய்விடுவார். ஆகியால் எல்லாரும் பயந்து அந்த குடுகுடுப்பைக்காரன் வந்தவுடனே அவனுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்பிவிடுவார்கள். ஆனாலும் அவன் சொன்னதுனாலே நல்ல நாள் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்க முடியாது. ஜனங்கள் நல்ல நாட்கள் என்று சொல்லி நல்ல லக்குக்காக பலவிதமான காரியங்களை முயற்சி எடுக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஷார்ட்கட்டுகள் எல்லாம் கிடையாது. பேதிருந்த இடத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல நாட்களை மறுபடியும் காண வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி எழுதுகிறார். கபடத்தை நம்முடைய உதடுகளை விட்டு விலக்க வேண்டும், நல்ல நன்மையை செய்து கொண்டே இருக்க வேண்டும், பொல்லாப்பை விட்டு நீங்கி ஓட வேண்டும். அது மட்டுமல்ல, நீ நன்மை செய்தால் உனக்கு தீமை செய்கிறவன் யார்? பாஸ்டர் மோகனுடைய பிரசங்கத்திலே ஒரு நாள் இதை நான் கேட்டேன். அதிலிருந்து இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் அதிகமாய் கிரியை செய்தது. இப்படியாக தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் நன்மையை செய்து கொண்டிருப்போம் என்றால் ஒருவரும் நமக்கு தீங்கு செய்ய முடியாது. ஒருவேளை நமக்கு யாராவது தீங்கு செய்ய நினைத்து தீங்கு செய்தாலும் கூட அந்த தீங்கு கூட நமக்கு நன்மையாகவே முடியும். ஆயால் தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய பாதுகாப்புக்காக, நம்முடைய நன்மைக்காக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நாவிலாலே கபடங்களை பேசாதபடி, கபடான காரியங்களை சிந்திக்காதபடி, அதற்கு விலக்கி நம்மை காத்து கொண்டு நன்மையான விதைகளை நம்முடைய வாழ்க்கையில் விதைத்து கொண்டே இருப்போம் என்றால் உண்மையாகவே யாருமே நமக்கு தீங்கு செய்ய முடியாது. அல்லது நாமே நம்முடைய வாயாலே நம்மை சபித்து கொண்டு நான் செத்துப்போவேன் என்று சொல்லிக்கொண்டே திரிவோம் என்றால் பிசாசும் நன்றாக சந்தோஷப்பட்டு நம்மை சாவடிப்பதற்கு ஏதாவது வழிகளை பார்த்து கொண்டிருப்பான். சில வசனங்களை வைத்தே சிலவருடைய மனோபாவனைகளிலே தவறான மனோபாவனைகளை பிசாசு உற்பத்தியாக்கி வைத்திருக்கிறான். ஒரு வசனத்துக்கு உதாரணத்துக்காக சொல்ல விரும்புகிறேன். 116 அது இருக்கிறது, 15 வசனத்தில் இருக்கு. 116:15 சங்கீதம் 116:15. நம்முடைய தேசத்திலே நம்ம ஆண்டவரை அறியாதவர்கள் யாராவது இப்படி ஒரு அகால மரணம் அடைந்தாலும் கூட இப்படி சொல்லுவார்கள், கடவுளுக்கு அவன் வேண்டும் என்று நினைத்து விட்டான், பகவான் அதை நினைத்து விட்டான், ஆகையால் எடுத்துக்கொண்டான், கடவுளுடைய சித்தம் நிறைவேறி விட்டது என்று சொல்லுவதை நாம் கேட்டிருக்கிறோம். நாம் இந்த வசனத்தை நன்றாக இந்த அர்த்தத்தை அறிந்து கொள்ளுங்கள். உலகத்திலே நாம் போக வேண்டிய சமயத்துக்கு முன்பதாக ஒரு வாலிப வயதிலோ, நாம் போக வேண்டியிருக்குமா ஒரு வயதாகிறதுக்கு முன்பதாகவோ, ஒரு மனிதன் மரணம் அடையும் போது, ஒரு தேவப்பிள்ளை மரணம் அடையும் போது ஆண்டவர் அதை சந்தோஷமாக அதை பார்க்க மாட்டார். ஏனென்றால் துன்மார்க்கனே மரிப்பது ஆண்டவருக்கு விருப்பமில்லாமல் இருக்கும் பொழுது எந்த ஒரு மனிதனும் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த ஒரு குறித்த சமயத்துக்கு முன்பதாக துன்மார்க்கன் கூட மரிப்பது ஆண்டவருடைய சித்தமில்லை. ஆகையால் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியக்காரர்கள் கர்த்தர் குறித்த நாளுக்கு முன்பதாக அவர்கள் மரிக்கும் பொழுது இந்த வசனத்தை நாம் சொல்லக்கூடாது, இந்த இவருடைய மரணம் ஆண்டவருக்கு எவ்வளவு பிரியமாயிருக்கிறது என்று சொல்லி நாம் அதை தவறாக உபயோகப்படுத்தக்கூடாது. நாம் இந்த மரணத்தை குறித்து சரியான அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய பரிசுத்தவானுடைய மரணத்தை ஆண்டவர் சீரியஸாக எடுக்கிறார். யாராவது தன்னுடைய பிள்ளைகளை சமயத்துக்கு முன்பதாக இரத்த சாட்சியாகவோ அல்லது ஏதாவது ஒரு கொரூரமான முறையிலே அவர்கள் சாவதற்கு காரணமாக இருந்தார்கள் என்றால் ஆண்டவர் அந்த பாவத்தை அவருடைய வாழ்க்கையில் அவர் கேட்கத்தான் செய்வார். அதிலே ஆண்டவர் மிகவும் கருத்துள்ளவராக இருக்கிறார். அப்படி இந்த மாதிரி காரியங்களை நாம் செய்ய முடியாது. ஆகையால் யாருமே நாம் நினைக்கக்கூடாது, பரலோகத்துக்கு நான் தேவைப்படுகிறேன், எவ்வளோ சீக்கிரம் நான் பரலோகத்துக்கு போவேனோ அவ்வளவு பரலோகத்துக்கு நல்லது என்று சொல்லி இப்படிப்பட்டதான காரியங்களை, நீங்கள் முட்டாள்தனமான காரியங்களை நினைக்க வேண்டாம். பரலோகத்திலே பாவம் கிடையாது, வியாதி கிடையாது, அந்த இடத்துல பேஷன்ஸ் கிடையாது, வேற எந்த விதமான பிரச்சனைகள் கிடையாது. அந்த காரியங்கள் எல்லாம் இங்கே பூமியிலே தான் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட நாம் வியாதிகளை சுகமாக்க நாம் இங்கே அவசியம். பாவத்திற்கு மன்னிப்பு உண்டு என்று சொல்லி சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக நம்முடைய ஒரு பிரசன்னம் இந்த உலகத்திற்கு தேவையே தவிர, நாம் வயதாக முன்பதாக அகால மரணம் அடைவது தேவனுடைய சித்தமே அல்ல.
ஒரு முக்கியமான காரியத்தை நான் சொல்லுகிறேன். உலக ஜனங்கள் அவிசுவாசிகள் சொல்வார்கள், எல்லாமே கடவுளுடைய திருவிளையாடல், கடவுள் என்ன நினைக்கிறாரோ அவன் எல்லாம் அவன் நினைக்கிறே தான் செய்வான் என்று சொல்லி நினைக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, சில கிறிஸ்தவர்கள் கூட நாம் என்ன செய்ய முடியும், ஆண்டவர் தானே எல்லாம் செய்வார் என்று சொல்லி அப்படியே முழு பொறுப்பை ஆண்டவர் மேலே போட்டுவிட்டு உலகத்தில் நடக்கிற எல்லா காரியத்துக்கும் ஆண்டவர் தான் காரணம் என்று சொல்லி அப்படிப்பட்டதான ஒரு மனோபாவனை வைத்து கொண்டிருக்கிறார்கள். அது மிகவும் ஒரு தவறான மனோபாவனை என்று நான் சொல்லுகிறேன். நாம் பார்க்கிறோம் எத்தனையோ பரிசுத்தவான்கள், பவுல், பேதுரு, இன்னும் மற்ற எல்லாருமே, ஸ்தேவான் கல்லறிந்து கொல்லப்பட்டான், தலைகளாக சிலுவையில் அடிக்கப்பட்டார்கள், சிங்கங்களுக்குள்ளாக இரையாக்கப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, பவுலுடைய தலையை வெட்டி இரத்த சாட்சியாக அவர் மரித்தார். இப்படி எத்தனையோ பரிசுத்தவான்கள் பலவிதமான கஷ்டங்கள் பட்டு உலகத்தில் உயிர் போயிருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய சித்தம் அது கிடையாது. அப்படி அவர்கள் சாவது என்பது அது பிசாசு அவர்களை சாவடித்தானே தவிர, ஆனால் அவர்கள் இரத்த சாட்சியை மறித்ததை ஆண்டவர் நன்மையாக மாற்றினாரே தவிர, ஆண்டவர் அவர்கள் அப்படி சாக வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்பவில்லை. நான் ஒரு வரலாற்று புத்தகத்திலே படித்தேன், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்கு காரணமாயிருந்த அந்த காலத்து பிரதான ஆசாரியர்களாகிய அண்ணா காய்பா ரெண்டு பேருடைய முடிவு வரலாற்றிலே மிகவும் பயங்கரமாக அவர்கள் தண்டிக்கப்பட்டு மரித்தார்கள் என்று நான் வரலாற்றிலே படித்தேன். ஆகையால் இயேசு கிறிஸ்துவை அப்படி கொன்றவர்களுக்கே அப்படிப்பட்ட தண்டனை அந்த இடத்துல கிடைத்ததை நாம் பார்க்கிறோம். தேவன் தம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார். எந்த ஒரு காரியத்திலும் தேவன் தன்னுடைய பிள்ளைகளை மற்றவர்களை அடிப்பதற்கு அவர் வாஞ்சிக்கிற தேவன் அல்ல. ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளை அடிக்கிறதற்கு முயற்சி எடுக்கிறவர்கள், தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துவதற்கு முயற்சி எடுத்து தங்களுடைய உடன்பாடோடு அதை செய்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தேவன் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றிலும் பழிவாங்குகிற தேவனாக இருக்கிறார். ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை காப்பாற்றுகிறாரே தவிர நாம் சமயத்துக்கு முன்பதாக இப்படிப்பட்டதான மரணங்களை அடைவதை ஆண்டவர் விரும்பவில்லை. இந்த மரண வசனத்தை குறித்து நான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறபடி நான் சொல்லிக் கொடுக்கிறேன். அல்லது அநேகர் இந்த வசனத்தை தவறாக நினைத்து கொண்டு மரணத்தை குறித்து ஒரு சரியான ஐடியாக இல்லாமல் இருக்கிறதை பார்க்கிறோம். நானும் இப்படி கஷ்ட நேரங்கள் வரும்போது இப்படி யோசித்துக் கொண்டிருப்பேன், ஐயோ ஆண்டவர் என்னை இப்போ எழுத எடுத்துக்கொண்டால் பரலோகத்து போய்விட்டால் என்னுடைய மரணம் வந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று சொல்லி. ஆனால் உண்மையாகவே வேதத்தினை நன்றாக படித்து பாருங்கள். நம்முடைய சமயத்துக்கு முன்பதாக நாம் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமே அல்ல. பவுல் இவ்வாறாக சொல்லுகிற, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லி தன்னுடைய ஓட்டத்தின் முடிவிலே அவர் ஒரு முழுவதுமாக நான் தேவனிடத்தில் போய் இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லி முழு வாழ்க்கையும் அனுபவித்து நன்றாக ஊழியம் செய்த பிறகு சொன்ன வார்த்தைகளை விகழாக இருக்கிறது. அதில் தேவனுடைய பிள்ளைகளை நாம் எல்லாருமே ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற காரியங்களை இந்த உலகத்திலே நிறைவேற்றி முடித்து நாம ஆண்டவரை சந்தோஷமாக நான் வருகிறேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு மரணம் நமக்கு வர வேண்டுமே தவிர, அதற்கு முன்னாக வேறு எந்த ஒரு காரணத்தின் நம்முடைய மரணம் வருவது தேவனுடைய சித்தம் அல்ல. தேவனுடைய வார்த்தைகள், சங்கீதங்கள், பாதுகாப்பை குறித்து அது அநேக வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. அவைகளெல்லாம் நீங்கள் வாயினாலே அறிக்கையிட்டுக் கொண்டே இருங்கள். அவைகளிலே பாடல்கள் ஏற்றுங்கள். ஏற்கனவே பாடல்கள் இருந்தால் அவைகளை எடுத்து பாடி பாடி அவைகளை நீங்கள் அறிக்கையிட்டுக் கொண்டே இருந்து இருக்கும் பொழுது நாம் உண்மையாகவே ஒரு பாதுகாப்பான ஒரு வளையத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம். எல்லா விபத்துகளிலிருந்தும் ஆண்டவர் உன்னை காப்பாற்றுவார். பகலின் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தாது. உன் போக்கையும் வரத்தையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார், ஆசீர்வதிப்பார். உன்னுடைய கால்கள் இடராதபடி உன்னை காத்துக்கொள்வார். தூதர்கள் உன்னுடைய தங்களுடைய கரங்களிலே உன்னை ஏந்தி கொண்டு போவார்கள். தேவன் உங்களை ரட்சிக்கிற, காப்பாற்றுகிற தேவனாயிருக்கிறார். இதை நீங்கள் விசுவாசிக்க விரும்புகிறீர்களா? ஆண்டவர் என்னை காப்பாற்றுகிற தேவன் என்று, அல்லது தேவன் எப்பொழுதுமே எனக்கு விரோதமாயிருக்கிறார், என்னை அடிப்பார், என்னை நான் காலத்துக்கு முன்னே சாவேன் என்று சொல்லி இப்படி ஆண்டவரை பற்றி ஒரு மனோபாவனை உள்ளவர்களாய் நீங்கள் இருக்க விரும்புகிறீர்களா? தேவனை விசுவாசியுங்கள், நம்புங்கள். சங்கீதம் 33:18-19 நாம் இவ்வாறாக பார்க்கிறோம். சங்கீதம் 33:18-19, கர்த்தருடைய கிருபையை நம்பியிருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் கிருபையாயிருக்கிறார். அவருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. எதற்காக? மரணத்திலிருந்தவர்களை காப்பாற்றவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே வைக்கவும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசியுங்கள். எல்லா இடங்களிலும் ஒரு வேலை இல்லாத நிலைமை, பணப்பற்றாக்குறை, வேறு பிரச்சனையின் மூலமாக மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள், இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவரை நீங்கள் விசுவாசியுங்கள். ஆண்டவர் கண்டிப்பாக உங்களை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார்.
மற்ற நம்முடைய சொந்த பலத்திலோ சேனையின் பலத்திலோ மற்ற எந்த காரியத்தின் மேலும் நம்முடைய காப்பாற்றுவதற்காக நம்மை காப்பாற்றுவதற்காக அப்படிப்பட்ட காரியங்கள் மேல் நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது அது ஒரு பிரயோஜனப்படாது என்று வசனம் சொல்கிறது. ஆனால் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களை கர்த்தர் கண்டிப்பாக இந்த காரியங்களில் எல்லாம் இருந்து காப்பாற்றுவார் என்று நமக்கு வாக்கு இருக்கிறது. அவர் கொடிய கொள்ளை நோய்களுக்கு நம்மை தப்பு வைப்பார். 94 வருஷத்திலே நாங்கள் இங்கு வரும் பொழுது இந்த இடத்துல பெரிய ஒரு வெள்ளம் வந்தது. அது மட்டுமல்ல, ஒரு பெரிய கொள்ளை நோய் இந்த சூரத்தை பிடித்தது. இந்த இடத்துல அந்த 94 அநேக பணக்காரர்கள் தங்களுடைய கடைகள் தங்களுடைய வீடுகள்லாம் அப்படி அப்படி விட்டுவிட்டு உயிர் பிழைத்தால் போதும் என்று சொல்லி காரிலே அவர்கள் தூரமாக வேறு இடங்களுக்கு சென்று விட்டார்கள். அநேக தமிழாட்கள் இங்கிருந்து பயந்து தமிழ்நாட்டுக்கு ஓடினார்கள். ஆனால் ஏர்போர்ட்டிலே அங்கே ஸ்டேஷன்லேயே அவர்களை நிறுத்தி அங்கேயே அவர்களை வைத்து விட்டார்கள். அவர்களை உள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே போக விடவில்லை. இப்படிப்பட்டதான ஆபத்து நேரங்களிலே நம்முடைய பணம் அதற்கு உதவி செய்யாது. நம்முடைய உறவினர்கள் நம் போனாலும் கூட உறவினர்கள் என்ன சொல்லுவார்கள், நீ அந்த பிளேகை கொள்ளை நோயை கொண்டு என்னுடைய வீட்டிலே பரப்பாதே, நீயே அது அங்கே எங்கே இருக்க வேண்டும் அங்கே இருந்து கொள் என்று அவர்களுடைய வீடுகளிலே கூட நமக்கு தங்க இடம் கொடுக்க மாட்டார்கள். நாம் மற்ற இந்த நம்முடைய பண பேலன்ஸ்லேயோ அக்கௌண்ட்லேயோ நாம் மற்ற காரியங்களிலோ நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது அதெல்லாம் தேவைதான். ஆனால் அவைகளிலே நாம் நம்முடைய பாதுகாப்புக்காக நம்பிக்கை வைப்போம் என்றால் உண்மையாகவே அது நமக்கு ஆபத்து நேரத்தில் உதவாது. கர்த்தருடைய கிருபைக்காக காத்திருந்து அவருக்கு பயந்து நடக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை எல்லா மோசங்களிலும் காப்பாற்றுவார். ஆண்டவர் நம்மை எப்படி காப்பாற்றுகிறார், ஒருவருக்கொருவர் நாம் ஜெபிக்கும் மூலமாக ஜெபிப்பதன் மூலமாக நாம் காப்பாற்றப்படுகிறோம். அவருடைய வசனத்தில் இருக்கிற வெளிச்சம் நம்மை குழியில் விழாதபடி அந்தகாரத்திலிருந்து நம்மை காப்பாற்றுகிறது. ஒரு எளிமையான ஒரு தாழ்மையான ஒரு மனிதர்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பல ஆபத்துகளிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும். மற்ற எந்த காரியத்தின் மேல் நம்பிக்கை வைக்காதபடி கர்த்தர் மேலேயே நீங்கள் நம்பிக்கை வைக்கும் பொழுது எல்லா ஆபத்துகளுக்கும் உங்களை விலக்கி வாழ்நாள் முழுவதும் ஆண்டவர் காப்பதற்கு வல்லவராயிருக்கிறார். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை அடிக்கடி அறிக்கையிட்டு மனன தியானம் செய்து அவைகளை நாம் நம்பிக்கொண்டிருக்கும் பொழுது கண்டிப்பாக நாம் காப்பாற்றப்படுவோம். பரலோகத்தின் பிதாவை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகள் மூலமாக ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த விசுவாசம் நம்பிக்கை எல்லாவற்றுக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவர் இதுவரை எங்களை காப்பாற்றி தப்பு வைத்து வந்தீர். இன்னும் உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையை நிறைவேறி முடிக்கிற வரை ஆண்டவரே நீர் எங்களை காப்பாற்றுவீர். ஆண்டவரே ஒவ்வொரு பாவங்களிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் எல்லா மாயமாலங்களிலிருந்தும் ஆண்டவரே நீர் எங்களை காப்பாற்றுவதற்கு உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தந்து எங்களை நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் கபடற்றவர்களாகவும் எப்பொழுதும் நன்மையே விதைத்து கொண்டிருக்கிறவர்களாகவும் ஆண்டவரே நீர் எங்களை மாற்றுவீராக. எல்லாருடைய பரிசுத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.